ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அப்பா செல்லம் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சுவையான சாரப்பருப்பு பாயசம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெய் நல்லா சூடானதும் ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்து இதுல வறுத்து எடுத்துக்கலாம். நெய்லிய மிதமான தீல வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா வந்து லைட் ப்ரௌன் கலரா வர வரைக்கும் இதை பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா நல்லா வறந்துருக்கு. இப்ப இதை ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திருக்க. இப்ப நம்ம சாரப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நெய்ல மிதமான தீல இந்த சாரப்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மிதமான தீல இதை வறுத்து எடுத்தாலே போதும். லைட்டா ஒரு மாதிரி பருப்பு வாசனை வரும். இந்த வாசனை வரும்போதே இது நல்லா வறந்துருச்சுன்னு தெரியும். மீடியமான ஃப்ளேம்ல வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். சாரப்பருப்பு நல்லா வறந்துருச்சு. இப்ப இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்க. நெய்ல வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன், திராட்சை. இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய்ல மிதமான தீயில வச்சு இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் பால் சேர்த்திருக்கேன். பால் வந்து நல்லா பொங்கி வருது பாருங்க, கொதிஞ்சி வருது. நல்லா திக்கா வரணும் இந்த பால். தண்ணி சேர்க்காம இது ஒரு 2 நிமிஷம் பாலை நல்லா திக்கா காய்ச்சிட்டு, பால் இது மாதிரி நல்லா கொதிகிற நேரத்துல நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை இதோட சேர்த்துருவோம். நல்லா கொதியட்டும். இது திக்கான பால் எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க கூடாது பால்ல. 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் அளவுக்கு சேமியா சேர்த்திருக்கேன். இது நல்லா வேகட்டும் இந்த சேமியா பால்லயே. நல்லா சேமியா வேகிற நேரத்திலே ஏலக்காய் ஒரு 4 இடிச்சு வச்சிருக்கேன், அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கொதிக்குது. இந்த நேரத்துல சுவைக்கு தகுந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்ச நேரம் நல்லா கொதியட்டும். இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சு வரும். சேமியா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த பால்லயே நல்லா இந்த சேமியா வேகட்டும். அப்பப்ப இத கலந்து விட்டுடலாம். இது கூட நீங்க ஜவ்வரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். சேமியாலாம் நல்லா வெந்திருக்கு. இப்ப நம்ம நெய்ல வறுத்து வச்சிருக்க சாரப்பருப்பை இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ நெய்ல வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை இது கூடவே சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். சாரப்பருப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். கலருக்காக வேண்டி கொஞ்சமா நான் ஃபுட் கலர் சேர்க்க போறேன். எல்லோ கலரு ஒரு பிஞ்ச் போட்டீங்கன்னா போதும். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். சாரப்பருப்பு போட்டு சாரப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை நீங்க ஹாட்டாவும் சர்வ் பண்ணலாம், நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுனா சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாயசத்தை சர்வ் பண்ணிடலாம். இந்த ஒரு பவுல்ல ஊத்திடலாம். இப்போ இது மேல லைட்டா பாதாம் எடுத்து போட்டுடலாம். நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாதாமை இதுல சேர்த்துடுறேன். சுவையான சாரைப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சாரப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம அப்பா செல்லம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும்.
மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.